வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ஆதார், ஆதார் கார்டு ஒரு தேவையா? ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொன்றும் ஒரு மாநிலமாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நமக்கு மெயினாக பார்க்க போகிறது மாநில அடிப்படையில் பார்த்துட்டு இருந்தது ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை, அதுக்கு பிறகு ஓட்டர் ஐடி, லைசன்ஸு, இதை தான் நம்ம அடையாள அட்டையாக இதுவரை பயன்படுத்திருக்கோம். இப்போ வந்து திடீர்னு ஆதார் கார்டு அப்படின்னு திணிச்சாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டில் சிலர் வழக்கு தொடர்ந்தாங்க. அப்புறம் ஆதார் கார்டு விருப்பத் தேர்வு அப்படின்னு வந்துச்சு. அதையும் மீறி இன்றைய அரசு கட்டாயப்படுத்தி ரேஷன் கார்டு. இன்றைக்கி நான் ஆதார் கார்டு எடுக்கலை, நல்லா ரேஷன் பொருள் எதுவுமே வாங்க முடியல. கேட்டால் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கொண்டு வா அப்படின்னு பேசணும். ஆனால் மூட்டை மூட்டையாக கடத்துகிறாங்க. கோத்தாண்ட பக்கம் தெலுங்கு கேட்டில் ஜீனியை கடத்துகிறாங்க, மண்ணெண்ணையை கடத்துகிறாங்க, அரிசியை கடத்துகிறாங்க. 20 கிலோ அரிசி வாங்க போனால் சாட்டேஸ் எங்களுக்கு சாட்டேஸ் இருக்குது அப்படின்ட்டு 19 கிலோ இதுதான் அரிசி கேட்குறாங்க. அரிசி வாங்காதவங்களுக்கெல்லாம் வெளில கடத்திடுறாங்க. 10 பேர் அரிசி வாங்குறதுக்கு அதை கடத்திடுறாங்க. இது போல் ஒரு சூழ்நிலை இங்கே நிகழ்ந்துருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை நிகழ்ந்துருச்சு. யார் பண்ணுறது, யார் இதை யார் இருக்கு? மளிகை எடுத்துகிட்டு போனால் பில்லு போட மாட்டேங்கிறாங்க, இதை சீட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நாள் இந்த நாட்டில் தான் அப்படி இருக்கு, மற்ற நாட்டில் எங்கே போனாலும் பில்லு கீழே பார்க்காதீங்க, கீழே உள்ளாங்கிட்ட பார்க்காதீங்க. ஏதோ வல்லரசு அப்படிங்கிற வல்லரசு அனுமதி வெடித்தோம், சோதனை நடத்தணும், பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற பல விதத்தில் நம்ம நாடு போயிடுச்சு. வடக்கு பாதுகாப்பு இல்லையில, காஷ்மீரில் பாதுகாப்பு இல்லைங்க. காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து. காஷ்மீர் யாருக்கு சொந்தங்கிறது இன்னும் ஒரு புரியாத நிலைமை. அது போல தான் காஷ்மீரில், காஷ்மீர் போல தான் தமிழ்நாட்டிலையும் பார்க்க வேண்டியது. காஷ்மீர்லேருந்து வர மாதிரி எடுத்துக்கிறாங்க, காஷ்மீருக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி தெரியல. தமிழ்நாட்டிலேருந்து குடங்குளம் அமைக்கிறாங்க, அணுமின் நிலையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நெடுவாசலில் மீத்தேன், அது எப்போ போட்ட ப்ராஜெக்ட் நான் பார்த்தேன். எல்லாமே போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ரெண்டாவது நட கோவிலையும் போராட்டக்கலாம், இந்த ஜல்லிக்கட்டு இதுலேயே நடந்திருக்கு, போராட்டம் நடந்துருக்கு. இந்த ஆதார் கார்டு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க தனியார். உதய் ஒரு கார்டுக்கு, ஒரு ஆதார் கார்டு எடுக்கணும்னா குறைந்த புருஷம் தலைக்கார சொல்லி 2-3 பெண்டிங் கிடைக்க வேண்டியது. அது இல்லை இது. ஆனால் அவங்க ஆதார் கார்டு எடுத்ததெல்லாம் உண்மையும் கிடையாது. டேட்டா பத்தமாக இருக்கு, படித்தவங்க படிக்கிறேன்னு போடுறாங்க, படிக்காத படித்தவங்க போடுறாங்க, படிக்காதவங்களுக்கு படிச்சுட்டுக்க தான் போகிறாங்க. படிக்காமல் அறிவு இருக்கு எல்லாருக்கும், படித்து தான் அறிவு இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் அதன் அப்படிங்கிறது போல் அவங்களுக்கும் அதனோட அறிவு அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்குல்ல, ஆதார் கார்டு தனி மனித அதிகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அரசு அதிகாரமாக அது மாறுது. சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதே தூக்கி விட்டு வீசிட்டு ஆதார் கார்டு இருந்தால் வாயிலெல்லாம் எதுவுமே இல்லை, ஏ போயா இதெல்லாம் பேசாதையா அப்படிங்கிற அளவுக்கு அங்கே இந்த சேல்ஸ்மேன் சொல்கிறாங்க. இது போல் நிலைமையை நீச்சு. இந்த நிலைமையெல்லாம் எப்போ மாறும், எப்போ வெளிப்படையாங்க? தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கோம், நல்ல தரமாக கொடுத்துருக்கோம். இந்த ரேஷன் கார்டு எப்போ கொடுத்தது பாருங்கள்.
ரேஷன் கார்டு கொடுத்தது. இது ரேஷன் கார்டு பாருங்கள் எப்போ கொடுத்தது, நல்லா பார்த்துங்க. 2005 to 2009 இப்போ 2017 2017 வர ஒரு ரேஷன் கார்டை புதுப்பிக்காதவங்க நம்ம தமிழ்நாட்டில் வரும் கோடிக்கணக்கில் குதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு ரேஷன் கார்டு புதுப்பிக்காதவங்க இடையில தாழ்வு. இதை பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து உள்தாள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கியிருக்கேன், அந்த மாதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகுலாம் இல்லை, உனக்கு இல்லை, காரணம் ஆதார் கார்டு இருக்குல்ல அப்படின்னு. இதில் இதில் ஒரு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு கரும்பு, இது பொங்கல் பரிசு அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேட்டி சிலை அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பக்கம் பாருங்கள், இது எங்கள் அம்மா, இவங்க இறந்துட்டாங்க. இவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் லஞ்சம் கொடுக்க முடியுது. இவங்க இறந்தது 12/5/2009 12/5/2009 இறந்தது. டெத் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு விண்ணப்பிச்சா அதுக்கு லஞ்சம், லஞ்சம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் இன்னவங்கள் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இவங்க பேர்லேயே கார்டு, இப்போ இவங்க தான் குடும்ப தலைவர். இவங்க தான் குடும்ப தலைவர், இப்போ அவங்க டாக்டர் தான் இருக்கு. இது என்ன நிர்வாகம், டெத் சர்டிஃபிகேட் வேணால் உடனே ஒன்றும் அரசு முன் வந்து கொடுக்கணும், ஆனால் கேட்டாங்கன்னா கொடுத்துடணும். அதுக்கு அது வேணால் அங்கே போனோம், மனு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதுக்கு அடித்து இவ்வளவு காசு கொடு, அவ்வளவு காசு கொடு, நீ 25,000 காசு வாங்கிக்கலாம். அந்த அந்த பிரச்சனைக்கு எனக்கு 25,000 காசெல்லாம் நான் வாங்கலை, சொல்லி கொடுக்கல. இது போல ஜியோ இப்போ எங்கள் இந்த ஏரியாவுக்கு ஜியோ காணும், ஜியோ அபிஸ் பூட்டி தான் கிடைக்கும், தெரியாத தலையாரி காணும். இதில் உள்ள மெம்பர்ஸ், இந்த மெம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த மெம்பர்ஸில் தமிழரசிங்கிற பேர் நிற்பது, ஏன்னா மேரேஜ் ஆயிடுச்சு, அது தங்கச்சி, என்னோட தங்கச்சி. அதை எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கணும், நீக்கப்பட்டது, நீக்கப்பட்டதுன்னு போட்டுருக்காங்க, நீக்கப்பட்டாச்சு, நீக்கிச்சு அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து இதில் இருக்கிறது ஒய்ஃப் பேர் சேர்க்கலை, ஆனால் 4 மெம்பர்ஸ் குடும்பத்தில் இருக்கு. ஆதார் அரிசி என்என்ஆர்சிஸ்ங்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ஆதார் இருக்குது, ஸ்கில் மாறாத கண் கருவி வந்து உறவு மாறாமல் இருக்கலாம், கைரேகை மாறாத சின்ன பிள்ளைங்களுக்கு ஆதார் இருக்கிற கைரேகை மாறாத கைரேகை விவசாயிகளுக்கு நம்பி பிடிச்சிருக்கலாம், எது பிடிச்சிருக்கேன் கை காய்ச்சி போகிறதா, அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சரியாக விழுந்து திருமாவுக்கு போகிறாங்களா, அது போக ஃபிங்கர் பிரிண்ட் உண்மையிலே ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. விவசாயி யூஸ் பண்ணுறப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டில் அந்த இடம் காய்ச்சிருக்கும், கை நிறமாக பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்காங்க, நம்மளுடைய காய்ச்சிருக்கு. நான் எடுத்துனா நாளைக்கு கொஸ்டனை வேலை செய்ய மாதிரி இந்த காய்க்கு போயிடும், அப்போ என்ன செய்வாங்க, சரி அதெல்லாம் இருந்துட்டு சொல்லு. ஆதார் கார்டுங்கிறது பிசினஸ் ஆகிட்டாங்க, இன்னைக்கு 100 நாள் வேலை பார்க்குறவங்களுக்கு பேன் கார்டு அவசியம், ஏன்னா அதுலேயும் ப்ரைவேட்டுக்கு வருமானம் வரணும். நமக்கு பார்க்குறதுக்கு கூட ப்ரைவேட்டுக்கு வருமானத்துக்கு வரணும், 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 நாடு இன்னும் இன்னுமா இருக்கா இல்லையா இன்னும் அரசியல் இருக்குது புரியலை. ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இந்த ஆதார் கார்டு, ஆதார் கார்டு எதிர்ப்பு போராட்டம் வரணும்,
ஆதார் கார்டில் அப்லோட் பண்ணப்பட்டான் அனைவருமே நீக்கப்பட்ட தமிழக அரசுனால ஒரு அங்கீகாரத்தினால அதில் கோரிக்கை தயவுசெய்து சேர்க்கணும் சேர்க்கணும் புரிதல் எப்படி செய்யணும்.